நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட படிப்பு எங்களோட அடையாளமாக மாறணும். சாப்பாடும் தங்குற இடமும் கிடச்சா போதும், வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னு தலைமுறை தலைமுறையாக எழுத்து வாசனை இல்லாமல் இருந்துட்டோம். உடுக்க சத்தம் பூம்பு மாடுன்னு எங்களோட உலகம் ரொம்ப சின்னது. ஆனால் சமுதாயத்தில் எங்களுக்குன்னு எந்த அடையாளமும் இருக்குது இல்லைங்கிற ஏக்கம் எங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலைமை மாற எங்களுக்கு கிடச்சிருக்கிற ஆயுதம் தான் படிப்பு. மாற்றத்திற்கான எதிர்பார்ப்புகளை விதைத்து பேசுகிறார் பாத்தியம்மாள். துணிச்சலான உடல் மொழி, யதார்த்தத்தை யோசிக்க வைக்கும் நிதானமான பேச்சு என சமூகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் உரையாடல். திண்டிவனத்திலிருந்து 20 கிலோமீட்டர் இந்திரா நகரில் வசிக்கும் பூம்பும் மாட்டுக்கார சமூகத்தை சேர்ந்த பெண் பாத்தியம்மாள். சிறு வயதிலிருந்தே சாதிய ரீதியிலான பல புறக்கணிப்புகளுக்கு உள்ளானவர். தற்போது அவர் வசிக்கும் ஆதியன் பழங்குடி குடியிருப்பிலிருந்து முதல் நபராக கல்லூரிக்கு சென்றுள்ளார். ஆடுகளுடனும் நாய்களுடனும் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் கூட்டத்திற்கிடையே அவர்களின் நம்பிக்கையாய் அமர்ந்திருந்த பாத்தியம்மாளை நாங்கள் சந்தித்தேன். படிப்புங்கிறது என்னோட கனவு என்பதை தாண்டி எங்கள் மக்களோட எதிர்காலம். அவமானப்பட்டால்தான் மாற்றம் நிகழும்னா எங்கள் ஜனங்க சார்பாக எல்லா அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள நான் தயார். நமக்கான உரிமையை கிடைக்கலங்கிறப்போ போராடி எடுத்துக்க ஆரம்பிக்கணும். என்னோட போராட்டம் தான் இப்போ என்னோட கல்லூரி வாழ்க்கையாக மாறியிருக்கு என்ற பாத்தியம்மாளின் பேச்சில் அழுத்தத்தின் உறுதி. தெரு தெருவாக பூம்பும் மாடுகளோடு போய் உரிமை அடித்து யாசகம் கேட்குறது தான் எங்கள் குலத்தொழில். இப்போது கூலி வேலைகளுக்கும் போக ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் குடியிருப்பில் 50 வீடுகள் இருக்குது. இங்கே இருக்கும் எல்லாருக்கும் படிப்புங்கிறது அவங்க வாழ்நாள் லட்சியம். ஆனால் இங்கே இருக்கும் நிறைய பேருக்கு படிப்பு எட்டக்காணித்தான். அதுக்காக போராடணும், அசிங்கங்களை தொடச்சி எரியணும். எல்லாத்தையும் கடந்து வந்தால் சாதி சான்றிதழ் முட்டுக்கட்டையாக மாறி நிற்கும். போராடி போராடி திறன் இல்லாமல் படிக்கிற ஆசையை விட்டுட்டு கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வழியில எல்லாம் வார்த்தைகளில் சொல்லவே முடியாது. எங்கள் வீட்டில் என்னையும் சேர்த்து 5 பிள்ளைங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம். சின்ன வயசில் அப்பா கூட நானும் யாசகம் கேட்டு போயிருக்கேன். கொடுக்க தண்ணி கேட்டால் கூட கொட்டாங்குச்சியில் கொண்டு வந்து விரல் படாமல் கொடுத்துட்டு போவாங்க. மனசு வலிக்கும். படிப்பால் மட்டும்தான் இந்த நிலைமையை மாற்ற முடியும்னு பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தேன். ஆனால் நிறைய சாதிய பாகுபாடுகள் கேலி கிண்டல்னு படிப்பை வெறுக்கிற அளவுக்கு அவமானப்பட்டிருக்கேன். கலங்கிய கண்களுடன் சில நிமிடங்களில் மௌனமாகிறார். என் தங்கச்சிக்கு டாக்டர் ஆகணுங்கிற ஆசை. பள்ளிக்கூடத்துக்கு போனால் யாசகம் கேட்குற ஆளுங்கன்னு கிண்டல் பண்ணுறானுங்க. பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லி படிப்பை பாதியிலே நிறுத்திருச்சு. கனவு காணக்கூட உயர் சாதியில் பிறக்கணும் போல் எங்கள் குடியிருப்பில் இருக்கும் நிறைய பேருக்கு இதே நிலைமை தான். பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இப்போ நான் கல்லூரியில் காலடி எடுத்து வச்சுருக்கேன். இதுவே எங்களோட வெற்றியாகத்தான் எங்கள் ஜனங்க கொண்டாடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா என்னை தேவதையாக பார்க்குறாங்க. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என் கூட 5 பிள்ளைங்க எங்கள் குடியிருப்பிலிருந்து படிக்க போனோம். பள்ளிக்கூடம் 6 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்துச்சு. வீட்டில் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. தம்பி தங்கச்சிகளுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு 6 கிலோமீட்டர் நடந்து தான் பள்ளிக்கூடம் போவோம். பள்ளிக்கூடத்தில் மற்ற பிள்ளைங்களோடு எங்களோட மார்க்கை ஒப்பிடுவாங்க. என்ன படித்தாலும் இவ்வளோ மார்க் தானா எடுப்பீங்களான்னு சொல்லுவாங்க. அடிப்படை வசதி கூட இல்லாத எங்களை மற்றவங்களோட ஒப்பிடுறது நியாயமே இல்லை. ஆனால் அதை சொல்லக்கூடிய இடத்துலையும் நாங்கள் இல்லை. எங்கள் குடியிருப்பிலிருந்து படிக்க போனதில் நான் ஒருத்தி தான் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனேன். என் அண்ணன் +2 வரை படிச்சிருக்கிறதால என்னையும் 12ஆம் வகுப்பு பள்ளிக்கூடம் அனுப்புனாங்க. +2 50% மார்க் எடுத்து பாஸும் ஆயிட்டேன். காலேஜ் போகிறேன்னு வீட்டில் சொன்னப்போ அவ்வளோ எதிர்ப்பு. எதிர்ப்பை தாண்டி பயணமும் கூட செல்லலாம். ஒரு வாரம் பட்டினி கிடந்தேன். தற்கொலை மனநிலை கூட இருந்தேன். எனக்கு படிப்பு வேணும், படிப்புக்காக எவ்வளோ போராட்டத்தையும் எதிர்கொள்ளலாம்னு தோணுச்சு. ஒரு வார போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, என் மவ காலேஜ் போய் படிக்குதுன்னா எனக்கு பெருமை தான், ஆனால் அவ்வளோ காசு பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு தொண்டு நிறுவனத்தில் உதவி கேட்டு காலேஜ் சேர்ந்தேன். இப்போது BA ஆங்கில இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ் எழுத படிக்கவே தெரியாத மக்கள் கூட்டத்தில் இருக்கும் நான் எங்கள் ஜனங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காகவே ஆங்கில இலக்கியத்தை தேர்வு செஞ்சேன். ஆரம்பத்தில் வாசிக்கவே தடுமாறுவேன். நான் சோர்ந்துட்டால் என்னை சுற்றி இருக்கிற மற்ற பசங்களும் நம்பிக்கையை இழந்துருவானுங்கன்னு தோணுச்சு. கிடைக்கிற நேரமெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பார்ப்பேன். ஆங்கிலம் பேச பேச சிறகு முளைச்ச மாதிரி இருந்துச்சு. அதே நம்பிக்கையில் முதல் வருஷம் படிப்பை முடிச்சேன். கல்லூரியில் சேர்ந்த புதுசில் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. படிப்பை போராட்டமாக இருந்த எனக்கு ட்ரெஸ் பற்றியெல்லாம் யோசிக்க தோணலை. என்கிட்ட இருந்த 2 ட்ரெஸ்ஸை துவச்சி மாற்றி போட்டுக்கிட்டு போவேன். கூட படிக்கிறவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. சில நேரம் அழுக வரும். ஆனால் நான் என் மக்களோட அடையாளத்தை மாற்ற 100 பேருடைய நம்பிக்கையாக வந்திருக்கேன்னு என்னை நானே சமாதானப்படுத்திப்பேன். என் கூட படிக்கிறவங்களை எங்கள் குடிலுக்கு அழைச்சிட்டு போய் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வரேன்னு ஒரு முறை காமிச்சேன். இப்போ யாரும் என்னை கிண்டல் பண்ணுறதே இல்லை.
தென் நம்ம 30 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு திண்டிவனம் அரசு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் முடிஞ்சு வந்ததும் எங்கள் குடியிருப்பில் இருக்கிற பசங்களுக்கு டியூஷன் எடுப்பேன். இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிடாது. படிப்பை பாதியில் விட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டுட்டோரியல் மூலமாக படிக்க தயாராகிட்டு இருக்காங்க. பிச்சை கேட்குற நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போறேன்னு என் காதுபட பேசின எல்லாரும் வாயடிச்சு போதுற மாதிரி எங்கள் ஜனங்களை மரியாதைக்கு மனுஷங்களாக நான் மாற்றுவேன். உங்கள் கனவுகள் நனவாகட்டும், கல்வி கரசேரட்டும் பாத்தியம்மாள் என்று நம் மனது கூட சொல்ல தோணுகிறது. ஸோ இந்த பதிவை கேட்கும்போது நமக்கே கண்ணில் ஒரு சைடில் வந்து கண்ணீர் தண்ணி வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு கண்டிப்பாக வந்துருச்சுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான பதிவு. பாவம், இப்படிப்பட்ட இந்த ஒரு பெண்ணை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். கண்டிப்பாக இவங்களோட முயற்சி வந்து வெற்றி அடையணும்ன்றது தான் என்னோட குறிக்கோள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.